புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவா பாதைகள் நெய்யாக பொலி செய்வாரே. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவா பாதைகள் நெய்யாக பொலி செய்வாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. குடும்பங்களை வேலி அடைத்து காத்திடுவாரே ரெட்டிப்பான நன்மைகளால் நிரப்பிடுவாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. பயன்படுத்துவா ஆத்துமாக்கள் திரள் திரளாய் தந்திடுவாரே. அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவா ஆத்துமாக்கள் திரள் திரளாய் தந்திடுவாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. மகிமை வெளிப்படுமே அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுமே. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுமே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம் கடந்து செல்வோம். ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ற தலைப்பிலே நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமான வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8:5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம தியானிக்க போகுது ஆணுடைய வார்த்தையுடைய தலைப்பு என்ன என்றால், ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு ஒப்பு கொடுத்ததோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எப்படி இயேசு இந்த உலகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல் அவரை சார்ந்து இருக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, எங்களுக்கும் உங்களை நடத்துகிற ஊழியக்காரருக்கும் நீங்கள் என்ன செய்யணும், உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமே. அவங்க தான் என்ன செய்ய முடியும், உங்கள் ஆத்துமாக்களுக்கு அவங்க தான் உத்தரவு சொல்லதேன் வைத்திருக்கிறார், கண்காணியாய் வைத்திருக்க. அதனால முதலாவது கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, உங்களை வழி நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். அதில் நான்கு குறிப்புகள் உண்டு. முதலாவது, கர்த்தருக்கு நாம் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, கர்த்தர் நமக்கு எவற்றை ஒப்பு கொடுக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் ஒப்பு கொடுக்க கூடாது. நான்காவது, கர்த்தராகிய இயேசு தன்னை எப்படி நமக்கு ஒப்பு கொடுத்தார். நான்கு குறிப்புகளை பார்க்க போகிறோம். நாம் கர்த்தருக்கு எப்படி நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாய் நீங்கள் என்ன செய்யணுமா, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். பாவத்தோடு அல்ல, அசுத்தத்தோடு அல்ல, பரிசுத்தமான பலியாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும்னா நம்ம சரீரத்துக்குள்ளே வருகிற அசுசிகள் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். வேதம் சொல்லுது, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கண், காது, வாய், இதெல்லாம் என்னது, ஒரு டோர் மாதிரி உள்ளான ஆத்மாவுக்குள்ளே போகக்கூடிய சரக்குகளை கொண்டு போகிறது என்னது, இந்த கண், இந்த வாய், இந்த காது. அப்போ ஆண்டு சொல்கிறார், உன் சரீரத்துக்கு கண் விளக்காய் இருக்கிறது. ஒருவருடைய கண் கெட்டு போச்சுன்னா சரீரம் முழுவதும் என்ன செஞ்சிருது, அது கெட்டு போனதாக இருக்கிறது. அப்போ இந்த கண் என்ன செய்யணும், நல்லவைகளை பார்க்க வேண்டும். சிம்சோன் பார்வைக்கு அழகுள்ளவள் என்று சொல்லி அவன் பாவத்தில் விழுந்து விடுகிறான், அவன் கண் பிடுங்கப்படுகிறது. ஏவாள் அந்த பழத்தின் கனியை பார்க்குறான், அந்த கண் என்ன செய்தான், இந்த பழத்தை பார்க்குது, அது இச்சிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. இப்போ இச்சை எப்படி தெரியுது நமக்கு, இது கண்கள் வழியாய் தெரிகிறது. ஒருவனுடைய கண் சுத்தமாக இருக்கணும். இந்த கண் வழியாக பாவத்தை உள்ளே அனுப்புற மனசுக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. தாவீது அவள் கண்களினால் ஒரு ஸ்திரீயை பார்த்து அவளோட விபச்சாரம் செய்கிறான், பாவம் செய்கிறான். நடந்தது என்ன, அவருடைய பிள்ளை மரித்து போகிறது, கர்த்தர் அவன் மேல் கோபப்படுகிறார். அப்போ இந்த கண்களினால் வருகிற இந்த இச்சை, இதை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் யோபு சொல்கிறார், என் கண்களோடு நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறேன். நான் வேறொரு கண்ணிகை மேல் நினைவாக இருப்பது எப்படி அப்படின்னா, என்ன வேறொரு அசுத்தத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன், என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறேன். அடுத்து அவனுடைய வாய், நம்ம வாய் எதை பேசணுமோ அதை தான் பேசணும். நாவில் தான் ஜீவனும் மரணமும் இருக்குது. நம்முடைய நாவில் என்ன சொல்கிறோமோ அதுதான் என்ன செய்யும் வாழ்க்கையில் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, இந்த வனாந்தரத்தில் செத்து போனால் நல்லா இருக்கும், நாங்கள் அந்த வனாந்தரத்தில் செத்து மடிந்தாங்க எல்லாரும். உன்னோட வாயில் என்ன வருது அதுதான் தேவன் பார்க்கிறார். உன் வாயின் வார்த்தையினால் இசுக்குண்டா என்று வேதம் சொல்லுது. காதுகள் எதை கேட்கிறது, நம்முடைய காதுகள் தேவனுக்கு விருப்பமானதை கேட்குதா, இல்லை குறை சொல்கிறதையும் மற்றவங்களை பற்றி கேடாக பேசுறதையும் சபையையும் ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் எதையாவது சொல்கிறதை அதற்கு செவிகள் சாய்ந்திருக்கிறதா கவனிக்க வேண்டும். நான் உலக காரியங்களுக்கு செவிகள் சாய்ந்திருக்கிறதால கவனமாக இருக்கணும். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக என்ன செய்யணும், நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதையெல்லாம் உள்ளே போய் தான் என்ன செய்யுது, ஒரு மனுஷனை பாவத்தை செயல்பட வைக்குது. இந்த கை தப்பு செய்ய வைக்குது, கால் தவறாக நடக்க வைக்குது. அதனால் இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தோம், தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிக்க ஒப்பு கொடுக்கணும். நம்மளாக பாடு அனுபவிக்கக்கூடாது. பிசாசு கொடுக்கிற பாடு இருக்குது, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிற பாடு இருக்குது. அந்த பாடுகள் அல்ல, தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிக்க ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவதாக 1 Peter 4:19 கீழே, நன்மை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன செய்ய ஒப்பு கொடுக்கணுமா, நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தீமை செய்தவங்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய நாடுகள் என்று வேதம் சொல்கிறது. ஏசு சொல்கிற மத்தேயு 5:44, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. பகை நமக்கு யாராவது தீமை செஞ்சால் எப்படி அவங்கள நம்ம கவுத்தலாம், அவங்கள நோஸ்கட் பண்ணலாம், அதெல்லாம் கவனமாக இருப்போம். ஆனால் எங்கள் ஆண்டு சொல்கிறார், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா.
நன்மை செய்த கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. நன்மை செய்வதால் ஆசீர்வாதம் உண்டு. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தா தேவன் நம்மளை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக யாத்திராகமம் 13:12 பார்த்தோம், கர்ப்பம் திறந்து பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதில் எஸ்பெஷலி ஆண்கள் கர்த்தருக்கு என்ன செய்யப்பட வேண்டுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். நானும் எங்கள் வீட்டில் மூத்த பிள்ளை, பாஸ்டில் மூத்த பிள்ளை, எங்கள் அம்மா அப்பா ஒப்பு கொடுத்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடையவர்கள், ஆனால் பிறக்கிற ஆண் பிள்ளை ஸ்பெஷல் பண்ணுகிறார் ஆண்டவர். ஆண்கள்லாம் கட்டாயம் இங்கே தேவனுக்காக ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்தவங்களா நீங்கள் எழும்பணும். அல்லேலூயா. தேவனை விரும்புகிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைங்க எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடணும். இது ஏன் பிள்ளை இல்லை? இப்போ இங்கே எத்தனை பேருக்கு பிள்ளைகள் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. தேவன் ஒரு குழந்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை என்ன செய்யக்கூடாது? நமக்கேற்றபடி வளர்க்கக்கூடாது, நமக்கு பிரியப்படி வளர்க்கக்கூடாது. என் பிள்ளை இந்த படிப்பு படிக்கிறது எனக்கு இஷ்டம் அப்படி இல்லை, நம்ம இஷ்டப்பிரகாரம் அல்ல. தேவன் எனக்கு கொடுத்த அவருடைய பிள்ளை, அவர் என்ன சுத்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படி நம்ம பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம், நாம் கர்த்தருக்கு எப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்தோம். இதில் அடுத்தது கர்த்தர் நமக்கு எவற்றை ஒப்பு கொடுக்கிறார் அதான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பாயிண்ட்டு வாசிங்க, ஆதியாகமம் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவன். இரண்டாவது குறிப்பாக நம்ம பார்க்கிறோம், தேவன் நம்ம இடத்தில் எதை ஒப்பு கொடுக்கிறார்? நம்முடைய சத்துருவையே நம்ம கையில் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்துரு கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கல, சத்துருக்கு வாழ்க்கையில் நம்மளை அடிமையாக போகான்னு விரும்பலை. எந்த சத்துரு விரோதமாக எழும்புகிறானோ அந்த சத்துருவை நமக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமே. நமக்கு மனுஷர்கள் நமக்கு சத்துரு அல்ல. அப்போ நினைக்கிறோம் இந்த மனுஷன் எனக்கு அடிமையாக மாறுவான், அப்படி இல்லை. மனுஷர்கள் யாருக்கு யாரும் அடிமை அல்ல. அந்த ஆவிகளை, எந்த ஆவி நமக்கு விரோதமாக எழும்புகிறதோ, ஒரு மனுஷனுக்குள் 6000 பேய் உட்கார்ந்து இருந்துச்சான். ஒருவனுக்குள் பொறாமைப்படுகிற ஆவி, பொய் சொல்லுகிற ஆவி, கோபப்படுகிற ஆவி, எமோஷனலை தூண்டுகிற ஆவி, எரிச்சலை உண்டாக்குகிற ஆவி, கீழ்ப்படியாத ஆவி, இதெல்லாம் எனது ஒவ்வொரு சாத்தானுடைய ஆவிகள். இதெல்லாம் மனுஷங்களை இறங்கி என்ன செய்யும்? நம்மளை பகைக்க வைக்கும், சண்டை போட வைக்கும். தேவையில்லாமல் நம்மளை பகைப்பாங்க, ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு, நமக்கும் ஒரு வம்பு சண்டை இருக்காது. என்ன செய்வாங்க? நம்மளை தேவையில்லாமல் விடு ஒரு மாதிரி பார்ப்பாங்க, காய்மாவிகாரமாக பார்ப்பாங்க. ஏன், எதனால் அது? அந்த ஆவிகளுக்கு அவர்கள் இரையாகிறார்கள். தேவ பிள்ளைகளை பகைக்க எழும்புகிற ஆவிகள், சத்துருவாய் பார்க்கிற ஆவிகள். அப்போ இந்த சத்துருவை என்ன செய்வார் ஆண்டவர்? நம் கையிலே ஒப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 7:23. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அவர்கள் அழியும் மட்டும் கர்த்தர் அவர்களை மிகவும் கலங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அழியும் மட்டும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த சாத்தான ஆண்டவர் அழியும் மட்டும். உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை, உங்களை எப்போ பார்த்தாலும் வேதனைப்படுத்துகிற, மனம் அடிவாக்குகிற, கஷ்டத்தையே கொடுத்து கொண்டுக்கிற இந்த சத்துரு அழியும் மட்டும். தேவன் அவர்களை கலங்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தேவன் விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். எந்த சத்துருவாக இருக்கட்டுமே, அந்த சத்துருவை தேவன் அழியும் மட்டும் நம் கையில் ஒப்பு கொடுப்பார். அதை வேற சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும். தாவீதுக்கு விரோதமாய் நிறைய சத்துருக்கள் எழுமினாங்க. அதை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும். சாத்தான் பெரிய பட்டயத்தை தீட்டி வச்சிருக்கலாம், நம்மளை அழிக்கணும்னு சொல்லிட்டு தீட்டி வச்சிருக்கலாம். நம்முடைய நாட்களை குறித்து, இந்த நாளிலே இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், இந்த நாளிலே இவன் மரித்து போக வேண்டும், இந்த நாளிலே வியாதியிலே படுக்க வேண்டும், இப்படி சாத்தான் போட்ட எல்லா ஆயுதங்களையும் இயேசு உடைத்தெறிய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உடைத்தெறிவார். ஆமென். அந்த சொல்லும் போதே நீங்கள் உடனே அந்த வார்த்தையை ஆமேன் ஆண்டவரே, இது வாய்க்காவதே போவதாங்க, அப்படியே ஒவ்வொரு வார்த்தை வரும்போது உட்கொள்ள பழகணும். ஒவ்வொரு வார்த்தைக்குள் ஜீவன் இருக்குது.
நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆவி அந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தை வரும்போது அப்படியே நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது அப்படி என்னோட வாழ்க்கையில் நடைபெற வல்லதா இருக்கிறது. ஹலேலூயா. உனக்கு விரோதமா எழும்பும் நாவை நீ என்ன செய்வாய்? குற்றப்படுத்துவாய். ஹலேலூயா. யார் வேணா விரோதமா பேசட்டும், ஆனா நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும்போது அவங்க குற்றவாளி ஆவார்கள். ஹலேலூயா. விரோதமாய் எழும்புறவங்க இல்பொருளாய் ஆவார்கள். வேதம் சொல்லுது சங்கீதம் 23:5, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். தேவ பிள்ளையாகிய உங்களுக்கு தான் நான் அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அலேலூயா. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். அலேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார், தேவன் உங்களை சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்களை தேவன் உயர்த்த போகிறார். ஆமென். உபாகம் 28:7, ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. ஒரு வழியா வந்தாலும் தேவன் நம்ம கூட இருந்து சத்துருவை நம்ம கையில ஒப்பு கொடுத்து அந்த பிசாசு ஏழு வழியா ஓடி போயிடுவான். ஆமேன். தேவன் கொடுக்கும் விடுதலை. அல்லேலூயா. சத்துருவை நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறார். தேவன் ஒப்பு கொடுக்கிறது என்ன? நமக்கு விரோதமான சத்துருவன் நாமே மடங்கடிக்கத்தக்கதாக, நாமே அதை ஃபேஸ் பண்ணி அழிக்கத்தக்கதாக. ஐயோ பிசாசு நேருக்கு நேராக வந்து நிற்கிறானே, பயப்படாதுங்க. தாவீதின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் கோலியாத்து போல பெரிதாக எழும்பி வந்தாலும் இந்த தாவீதுக்குள் இருந்த சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். இரண்டாவதாக என்னாகும் 21:34 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இரண்டாவது தேவன் ஒப்பு கொடுக்கும் காரியம் என்ன? தேசத்தை ஒப்பு கொடுக்கிறாராம். அல்லேலூயா. தேசத்தையே கொடுக்கிறார். பாருங்க பிசாசு ஏசப்பாட வந்து பேசுறான். மத்தேயு 4:5-6 பாருங்க, பிசாசு இயேசுவிடம் சொல்றான், இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் ராஜ்யத்தை எல்லாம் ஒரு செகண்ட்ல காட்டுறான் பிசாசு ஆண்டவர்கிட்ட. காட்டிட்டு சொல்றான், இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் என்ன குனிஞ்சி பணிந்துருங்க. மத்தேயும் 28:18 இயேசு சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு சொன்னா, இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உலகம் பாவத்தினாலும் இருளினாலும் நிரப்பப்பட்டு சாத்தான் கையில இருந்தது. இயேசு என்னைக்கு இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றி அவதரித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே அவர் மறித்தாரோ, அன்னையிலிருந்து எல்லாவற்றையும் இயேசு மறுபடியுமாய் சாத்தாங்கிலிருந்து பிடுங்கி தான் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. திறவுகோலை மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை அவர் கையில் வச்சிருக்கிறார். எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் அதில் சொல்லப்படுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் இயேசு அவர் கையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தான் நமக்கு கொடுக்கிறார். சகல அதிகாரமும் என் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரத்துக்குள் பட்டவர்கள் தான் நாம். நாம் கேட்கும் போது நம்முடைய கைகளில் அவர் திறவுகோள்களை கொடுக்கிறார். ஆமேன். திறவுகோள்களை கொடுக்கிறார். அப்போ அந்த அதிகாரங்கள் இயேசு கிட்ட வருது. அப்போ இங்க என்ன என்ன நம்ம சொல்றோமோ அது எல்லாம் நமக்கு அப்படியே நடக்கும். ஆமேன். இந்த பட்டணத்தை தேவன் நம்ம கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ தேசத்தையே நம்ம கையிலே அவர் ஒப்பு கொடுக்கிறார். தேசனா என்ன? இந்த தேசத்தில் வரக்கூடிய அத்தனை நன்மைகள். ஒரு வீடு இல்லையா, இடம் இல்லையா, தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பொருளாதார குறைவா, அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. ஆதியாகமம் 45:18 வாசிங்க. உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நான் தேசத்தின் நன்மையை தருவேன். ஒருவேளை இத்தனை காலங்கள் தேசத்தின் நன்மையும் தேசத்தின் கொழுமையும் நமக்கு கிடைக்காமல் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார், இந்த தேசத்தின் நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். கதைகளை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு வரவேண்டிய நன்மை, தேசத்தின் ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தில் அது கிடைப்பதாக. ஆமென். நல்ல வேலையை கொடுப்பார்,
தேசத்துல எல்லாருக்கும் நல்ல வேலை இருக்குல்ல, உங்களுக்கு அதை விட பெஸ்ட் வேலையை கொடுக்க போகுது. அல்லேலூயா. நல்ல ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், திறமையை கொடுப்பார். ஆமென். தேவ பிள்ளைகள் திறமையாய் சிறந்து விளங்குவாங்க. டானியல், சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ 10 மடங்கு சமத்தவர்களாக இருந்தாங்க. மற்றவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சமத்தவர்கள். ஒவ்வொரு வாலிப் பிள்ளைங்க படிக்கும் போது கேட்கணும், ஆண்டவரே, ஆண்டவரே, நான் மற்றவர்களை காட்டிலும் நான் 10 மடங்கு சமத்தவனாய் என்னை மாற்றுங்க. ஆமென். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க கேட்கணும், ஆண்டவரே, என்னை 10 மடங்கு சமத்தவங்களா மாற்றுங்க. ஜோம் பண்ணுமா, ஆண்டவரே, உலகத்தாரை காட்டிலும் என் கூட வேலை பார்க்குறவங்களை காட்டிலும் என் கூட படிக்கிறவங்களை காட்டிலும் என்னை 10 மடங்கு சமத்தவங்களாய் மாற்றுவீராக ராஜா. அல்லேலூயா. ஆமென். அப்படி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இல்லாத அறிவை தேவன் தருவார், கல்வி மானின் நாவை நமக்கு தருவார், ஞானத்தின் குறைவு நமக்கு இருக்காது. திறமையாய் பேச உலக அறிவுன்னு ஒன்று இருக்குது, உலக அறிவுக்கு மேலே ஆவியானுடைய அறிவு பெருசாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஞானத்தில் பங்கு, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் பெருகிறார், வளர்ந்து பெறுகிறார். அப்படிப்பட்ட கிருபையில் தேவனும் தர வல்லவராக இருக்கிறார். அப்போ தேசத்தின் நன்மை வரும், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். எதை சாப்பிடுவோமா? கொழுமை. இன்றைக்கி நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்? தேசத்துடைய கஷ்டம், எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு வேலை, ஒரு எடிபடி வேலை, ஒரு கையால் வேலை, சித்தால் வேலை, இதெல்லாம் கத்தர் மாற்றி கான்ட்ராக்டராக மாற்ற கத்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கான்ட்ராக்டராகவும் மாற்ற உதவி செய்வார். ஆமென். நடத்துகிற கிருபை தருவார் ஆண்டவர். இன்றைக்கி நீங்கள் கேட்கணும், நீங்கள் ஒருவேளை ஒரு எளிமையான வேலை செய்து கொண்டிருக்கலாம், உங்கள் வேலை ஒரு எடிபடி வேலை போல் இருக்கலாம். சில ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் இருப்பாங்க, எடுபடி வேலை எல்லாரையும் சொல்கிறது அவங்க தான் கேட்டாகணும். புதுசாக போய் வேலையில் சேருவாங்க, அவங்க எல்லாருக்கும் அவங்க தான் யார்? எடுபடி ஆள். அவங்களுக்கும் வேலை இருக்கும், அதையும் செய்யணும். சீனியராக இருக்கிற எல்லாருக்கும் அவங்க தான் வேலை செய்யணும். நீங்கள் விரும்புனீங்கன்னா கத்தர் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொழுமையை சாப்பிடுவீர்கள். என்ன சாப்பிடுவீங்களா? தேசத்தின் கொழுமை. இந்த திருச்சி பட்டணத்தில், இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், இந்த உலகத்தில் தேவன் என்ன கொழுமையை வைத்திருக்கிறாரோ அந்த கொழுமையை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்க அப்படி விரும்பினீங்கன்னா கர்த்தர் அப்படி உங்களை நடத்துவார். நன்மைகளை தருகிறார், கொழுமைகளை தருகிறார், உயர் சம்பளங்களை கொடுக்கணும் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நம்ம இத திருச்சியுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். திருச்சி கைங்க, திருச்சி ஆசீர்வதிங்கன்னு சொன்னாதான் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் திருச்சிக்கு வரும். இல்லை ப்ராஜெக்ட்லாம் என்ன செய்யும்? சென்னையோடு தேங்கி போயிடும். அங்கேயே சென்னை எக்ஸ்டர்ன் பண்ணி செங்கல்பட்டு வரைக்கும் வந்துடுச்சு, அங்கேயே தேங்குகிற நிலமை வந்துடும். நம்ம எங்கள் திருச்சி ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் திருச்சியை நல்ல ஒரு செழிப்பான பட்டணமாய் தேசமாய் மாற்றுங்கன்னா கர்த்தர் இந்த பட்டணத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. மூன்றாவதாக 2 Corinthians 5:18 வாசிங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்த தேவன் நம்ம கையில எதை ஒப்பு கொடுக்கிறார்? ஒப்புரவாகுதலின் ஊழியம். சொல்லுங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. ஒப்புரவாகுதலின் ஊழியம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்ம செய்யணும். அதை வேறு சில சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சமாதானம் பெறுவார்கள். ஒப்புரவாகுதல் ஊழியம்னா என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவு இருக்கிறது. நம்மளை உண்டாக்கின கர்த்தருக்கும் இந்த பூமியில் இருக்கிற மனுஷனுக்கும் பெரிய பிளவு இருக்குது. என்ன பிளவு? பாவம் என்கிற பிளவு. மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். தேவன் மனிதனை அவருடைய சாயலாய் உண்டாக்கினார், அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். அடுத்ததாக அவருடைய மகிமையினால் மனுஷன் நிரம்பி இருந்தான். அல்லேலூயா. இப்போ மனுஷன் தேவனுடைய சாயல் எல்லாம் தான் இருக்கிறான், ஆனால் என்ன இல்லை? தேவ மகிமை இல்லாமல் போயிடுச்சு. சாத்தான் தேவ மகிமையை ஜனங்கிட்ட இருந்து பிடுங்கி எடுத்துட்டான். எதனால? பாவத்தின் விளைவுனால. ஒருவன் பாவம் செய்யும் போது ஆதாம் ஏவா இச்சைக்குள்ளானார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். பாவத்துக்குள்ளானது நிமித்தமாக தேவ மகிமை எடுபட்டு போயிற்று.
ஆனால் என்னைக்கு மறுபடி மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிள்ளையாய் மாறுகிறோமோ அன்னைக்கே அவருடைய மகிமை மறுபடி நமக்கு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். ஆமென். அப்போ இந்த மகிமை இழந்த ஜனங்களை நம்ம என்ன செய்யணுமா, அந்த இயேசுவுக்கும் மகிமை இழந்த ஜனங்களுக்கும் நடுவாக நின்று ஒரு ஒப்புரவாதல் ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன, ஜனங்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்லி, இயேசுடைய தியாகத்தை சொல்லி, அவர் நமக்காக மரித்தாரே அதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து, இயேசுவின் ரத்தம் தாமா உன் பாவத்தெல்லாம் மன்னிக்கும், உன்னுடைய எல்லா பாவத்தையும் சாபத்தையும் அதுதான் மன்னிக்க வல்லதாக இருக்கு என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை விதைத்து, அந்த ஜனங்கள் எங்கெல்லாமோ கண்ட கண்ட அன்புலலாம் இருப்பாங்க, அந்த அன்பெல்லாம் மாயை அதெல்லாம் விருதா அவங்கள ஏமாத்தும் சொல்லி இயேசுவின் அன்பை அங்கே விதைச்சி இயேசுவின் ரத்தத்தை அவங்க மேலே ஊற்றி அவங்க பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு அவங்க இயேசு பிள்ளையாக மாறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒப்புரவாகுதலின் ஊழியம். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை தான் இயேசு உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுத்துருக்கிறார். ஆமென். என்ன ஊழியம் சொல்லுங்க, ஒப்புரவாகுதலின் ஊழியம். இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டாங்கன்னா நடுவில் ஒரு ஆள் என்ன செய்வாங்க, ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணி வைப்பாங்க. நம்ம எல்லாம் சமாதானம் பண்ணி வைக்கிறவங்களா இருக்கணும். ஆமேன். சண்டை மூட்டி விடுறவங்களா இருக்கக்கூடாது. வரட்டும் வரட்டும், இன்றைக்கி என் பையன் வரட்டும், இந்த மருமகளை சொல்லி கொடுத்து அவளை ஒரு வழி பண்ணுறேன் பாரு, அப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ளே இருக்காது, இருக்கக்கூடாது. உடனே மனைவி மாதிரி செய்வாங்க, வரட்டும் வரட்டும் என் புருஷன் வரட்டும், அவருக்கு மந்திரம் பண்ணி தந்திரம் பண்ணி இந்த மாமியாரை வீட்டை விட்டு துரத்த வைக்கிறேனா பாரு. அது அல்ல, எல்லாருக்கும் ஒப்புரவாகுதலை நம்ம உண்டு பண்ணணும். தேவனை விட்டு பிரிந்து போனவங்க யாரெல்லாம் உங்கள் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்து பின்வாங்கி போனாங்களோ இன்னைக்கு இந்த வாரத்தில் அவங்கள போய் சந்தித்து ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. அப்போ ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அறிந்து கொண்டு இருக்க எத்தனையோ ஆத்துமாக்கள் வெளியே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கொண்டு வந்து இயேசுவின் அன்பை பற்றி அறிவித்து தேவனோடு ஒப்புரவாக்கி விடணும். அல்லேலூயா. யாரோ ஒருவர் நமக்கு சொல்லி தானே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இயேசுவண்டை ஒப்புரவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அதே போல் நாம் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரமணி ஜோமனும் எல்லாரும் உமக்கே நன்றி செலுத்துகிறமானவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறமானவரே. நோக்கி பார்த்ததினால் நாங்கள் பிழைத்து கொண்டோம் அப்பா. எத்தனை இக்கட்டுகள், எத்தனை ஆபத்துக்கள், சத்துடைய எத்தனை கண்ணிகள், அது எல்லாவற்றிலிருந்து நாங்கள் பிழைத்து கொண்டோம். அல்லேலூயா. உன்னை நோக்கி பார்த்ததினால் நாங்கள் பிழைத்து கொண்டோம் ஆண்டவரே. அன்னைகளை பிழைக்க செய்ய கிருபை தருவியார். எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எப்படி இயேசு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நாங்களும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையை நீங்கள் வாழ உதவி செய்வீராக. எங்கள் கையில் ஒப்பு கொடுத்த எல்லா சத்துடைய கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவர். வந்த எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்பார்களாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் சண்டே மார்னிங் 5 AM, 7 AM, 9 AM அண்ட் 11 AM, ஈவினிங் 6:30 PM. Branch Church, AG Blessing Center. Sunday morning service, 9 AM. Near Ariyamangalam, EB Office Street, Thidir Nagar Road. Our address, AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 62002. Cell phone, 99 7660 7364.